போது இது எத்தனை ஆர்டிஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு மேல் வாய்ஸ்ல பேசணும் அப்படின்னும் போது எத்தனை ஆர்டிஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. பட் கதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இம்மீடியட்டா எல்லாமே ஹேப்பன் இன் ஐ திங்க் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆல் ஹேப்பன் த சேம் டே. டுமாரோ வீ கோயிங் டு ஹேவ் பூஜா. த ப்ரீவியஸ் டே ஈவினிங் நிக்கி கேம் டு அவர் ஆஃபீஸ் லிசன் டு த ஸ்கிரிப்ட், உடனே ஓகே சொன்னாங்க. பட் இந்த அளவுக்கு அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கேரக்டரா வரும்ன்றதை நான் இன்னைக்கு எதிர்பார்க்கல. தேங்க்யூ சோ மச் நிக்கி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஆனந்த்ராஜ் சார் சொல்லவே வேண்டாம், நீங்க பாத்துருப்பீங்க போல ஒரு வர ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் தியேட்டர்ல கிளாப்ஸ். நான் சேலம் மதுரை எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணியிருந்தேன், மேட்மி ஷோ நூன் ஷோ எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. சார் வர ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் அப்படி இருந்தது கிளாப்ஸ். முண்டாஸ்பட்டி படம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு ஒரு பெரிய வில்லனாக இருந்தவர், எல்லாரையும் பயமுறுத்தினவர், இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அந்த டேரக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த படம் பார்க்கும்போது நான் சார் வச்சு இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவோன்றதை நான் எதிர்பார்க்கல. அந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு இந்த கம்பெனி நாங்கள் ஆரம்பிக்கல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் த போர்ட் சார். ரியலி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரசித்தாங்க உங்கள் கேரக்டரை. ஸோ யூர் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் திஸ் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த்ராஜ் சார். ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது ஒரு நம்பிக்கை அப்படிதான் கொடுக்கும். ஆனால் ரிலீஸுக்கு பிறகு ஜெயிச்சதுக்கு பிறகு இப்படி பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தோஷம் வந்து பயங்கர உண்மையாகவே இருக்கு. அதுக்கு முதல்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. நல்ல டேனியோட பேசி கண்ணெலாம் கலக்க ஸ்டாஃப்ல ஒரு சோகத்தோட படத்தை நடிக்கும் போது அதுக்கு வெளியில் தெரியாது. ஆமாம், ரொம்ப டேனி உண்மையிலேயே இங்கே உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. அவ்வளோதான், எந்த சீட்டும் தெரியாது, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, கவலைப்படாதீங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பேருக்கு நன்றி சொல்கிறோம். முதல்ல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிடுறேன். இந்த கதையை ஓகே பண்ண என்னதான் இருந்தாலும் அதுக்கு யார் வந்து எவ்வளோ கனவு வேணால் காங்களாம், அதை கனவு நிறைவேற்றுறதுக்கான எக்கனாமிக்கல் ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றிங்க. இந்த கதையை பக்காவாக தெரிஞ்சிருக்கு அவர், இந்த கதை ஜெயிக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிளாக் ஹியூமர் இருக்கு, இது சப்போஸ் சொல்லும் போது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சில சில ஹியூமர்லாம் எடுக்கும்போது சில சில இப்போ நம்ம தேட்டரில் பயங்கரமாக கை தட்டி ரசிக்கிறாங்க, ஆனால் அது எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பக்கம் டேரக்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சு, அந்த டென்ஷனாக இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரு ஒரு சீனில் வந்து ஹீரோயின் கூட வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, அந்த செத்து போகிற மாதிரி ஹீரோயினுக்கு அப்புறம் அதில் எடுக்கும்போது அப்படி பக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, நல்லா இப்போ தான் எடுத்துக்கிட்டாங்க, யாருமே சிரிச்சுக்கலாம் இல்லை. ஒரு சீரியஸ் அதாவது ஒன்று ஒர்க் நடக்கிறது வந்து நல்லா ஹியூமராக ஜாலியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும்னு எல்லாருக்குள்ளே ஒரு சின்ன பயத்தோடய இந்த படம் பண்ணுது. இந்த கதையை ஓகே பண்ண டெல்லி பாபு சாருக்கு முதல்ல வந்து நன்றி, வாழ்த்துக்கள். இதே மாதிரி கதையை வந்து நீங்கள் தேர்ந்த என்ன சார் என்ன என்ன முக்கியமான விஷயமே இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் நம்ம பேர் சொல்ல விரும்பல, அந்த கதை தான் ஜெயிக்க வைக்குது. எவ்வளோ பெரிய பெரிய டேரக்டருங்க இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாமல் தத்தரிக்கிறாங்க, எப்போதான் கிட்டு கொடுக்குறது தெரியாம பெரிய பெரிய டேரக்டர் ஜாம்பவான்கள்லாம் இன்னைக்கு வந்து கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் கூட யோசிக்கிறாங்க, இப்போ யாரையுமே சொல்ல விரும்பல, உங்களுக்கு அது தெரியும். ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த கதையை முதலே தேர்ந்தெடுத்ததுக்கான தயாரிப்போட ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதை பக்காவாக பண்ண அந்த டேரக்டர் சரவணன் சார். படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சாதாரணமாக எளிமையாக அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருப்பார், இங்கே போய் சாப்பிட்டுட்டு இருப்பார், சாதாரணமாக இருப்பார், இந்த பாரு நடப்பார். ஒரு டேரக்டருக்கான எந்த வித ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த சீட்டில் உட்காந்து ஒரு கொம்பு முளைக்கும், அது எந்த கொம்புமே இல்லாத இப்போவும் கொம்பு முளைக்காத ஒரு டேரக்டர் இப்படியே இருக்க தலைவா உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஸ்டன் டேரக்டர் யுவராஜ் தான் வந்து சரவணன் ரெஃபர் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யுவராஜ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சரவணன் வந்து எங்க கதை சொல்லி ஐ திங்க் 1 இயர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், அது கதை சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு மேல போனே வரல, சரி அவர் எடிட்டர் மாத்திட்டாருந்தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் போன் பண்ணி படம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போ வந்து எனக்காக அவ்வளவு நாள் வெயிட் பண்ண சரவணனுக்கும் ஐ மீன் வெயிட் பண்ணி திருப்பி என்னை கூப்பிட்ட சரவணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் திலீப் பாபு சார் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த ஹோல் டீம் டெல்லி பாபுஸ் வந்து ரொம்ப பேமெண்ட் விஷயம் எல்லாத்துலயுமே எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எங்க ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நல்லா கோஆர்டினேட் பண்ணி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம எங்க டெக்னீஷியன்ஸ் அளவில் இது பண்ணாங்க. எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆதி சார் முதல்ல இருந்தே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட், இந்த படத்தை இந்த கதையை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த ஃபுல் ஸ்கோப், அதாவது இது வந்து யூனிவர்சல் கண்டிப்பா ஜெயிக்கும் சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே தெலுங்குலயே வந்து இந்த படம் ஜெயிச்சிருக்கு. அவரோட கணிப்புக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்தது. நான் கூட ஒரு சில விஷயங்கள் போகணும் அப்படின்னு ஆதிசர் விட மாட்டேன், இல்ல இல்ல நீங்க இந்த ஆர்டிஸ்ட் வைங்க இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா இல்ல இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போனாரு ஆதிசர். தேங்க்யூ சார்.
அந்த நிக்கி நிக்கி பத்தி சொல்லவே வேண்டாம் படத்துல வெளிய வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் யார பத்தி சொல்றதுல நிக்கி பத்தி சொல்றாங்க அதனால ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ நிக்கி அந்த அருண்ராஜா காமராஜ் சூப்பரா அவங்க வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப்பே வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு ராமதாசன் அவரை பத்தி சொல்லவே வேண்டாம் அவரு நான் என்ன நினைச்சோம் அதுக்கு மேல அவரு ஒர்க் அவுட் ஆகி இல்ல உண்மை சீரியஸா தான் அவரோட முருகானந்தம் ஆக்சுவலா முருகானந்தம் அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல அவரோட ஸ்கோப் எல்லாம் நாங்க கொடுக்கல ஆந்திரா சார் கூட அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணதான் அவரோட விஷயங்களும் நான் வந்து ஒரு சீன் சொல்லுவேன் நான் திரும்பி வரக்குள்ள அது டெவலப் ஆயிருக்கும் இப்படி வச்சுக்கலாமே அப்படிம்பாங்க நல்லா தான் இருக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிட்டு அவங்க அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தா சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியெல்லாம் ரெண்டு பேர் அதாவது முனிஷ்காந்த் அண்ட் ஆனந்தா சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர்னா அவரை தவிர யாருமே பண்ண முடியாது அதை வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்க தேங்க்யூ சார் காளி என்ன இந்த படத்துல அவருக்கு கொஞ்சம் பெரிய ரோல் கொடுக்க முடியல அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாரு இருந்தாலும் ஒரு முக்கியமா வரணும்னு சொல்லிட்டு ஒரு பண்ண ஒரு சின்ன ஐடியா தான் நிக்கிக்கு அந்த வாய்ஸ் கொடுத்தது அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தேங்க்யூ காளி என்ன அண்ட் சங்கீ முருகண்ணையா முருகண்ணம் வின்சிராஜ் போஸ்டர் டிசைன் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவரோட அஞ்சு டிசைன் அஞ்சுமே ரொம்ப நல்ல ரீச் எல்லாருமே இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கேன் எல்லாருமே நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க வெற்றிங்கிறது ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாத்தோட உழைப்பும் தான் இங்க வந்து வெற்றியா மாறி இருக்கு அந்த மீடியா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களோட நீங்க கொடுக்குற உற்சாகம் ஊக்குவிப்பு இதுதான் எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லா பண்ணணும்ட்டு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சக்சஸ் அது ஒரே ராத்திரியில ஒரு மனிதனை வேறு ஒரு உருவத்திலே காட்டக்கூடிய ஒரு வார்த்தை சக்சஸ் வெள்ளை எழுத்த கூட கருப்பு எழுத்தா காட்டும் சில பேரை கருப்பு கண்ணாடி போட வச்சிடும் சில பேரை கருப்பு எழுத்த கூட வெள்ளை எழுத்தா காட்டும் சில பேரை தலையெழுத்தையே ஒரு ராத்திரியில மாத்தி விட்டுரும் ஆனால் இது போன்ற மிகப்பெரிய வார்த்தைக்குரிய இந்த சக்சஸ் உண்மையான வார்த்தை என்றால் இந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் சக்சஸ் என்கிற வார்த்தை அந்த உழைப்பை கொடுத்த அனைவருக்குமே இந்த டீம் சக்சஸ் நீங்க நிறைய பார்த்துருக்கோம் நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்துல ஒரு ஓகே சக்சஸ் முருகானந்தமும் சொல்லும்போது முருகானந்தமும் நானும் பேசும்போது கதையை மாத்துவோம் உண்மையாவே நாங்க மாத்திரம் அப்கோர்ஸ் ஏதாவது இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிராஃபர் கொண்டதுக்காக பேசி பேசி இது எப்படிதான் இப்படி இருக்கும் அந்த படம் வந்து நகைச்சுவை படம் தான் இதுக்கு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிதான் நாங்க பண்ணோம் அதுபோல இந்த படத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன் அதோட இந்த இது போல சக்சஸ் விழாக்கள் நிறைய பார்த்துருக்கோம் பிரிவி பார்த்துருக்கோம் பாராட்டுகள் வாங்கியிருக்கோம் ஆனா இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருந்து இன்னமும் இது போல பாராட்டுகள் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்கள் போல உங்களோட கலந்து ஒரு 31 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட திரையுலகம் 86 இங்க இருக்கிற நிறைய மூத்த பத்திரிகையாளர்களை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு இன்னமும் நம்ம இருக்கோம் சினிமாலன்றதான் எனக்கு இன்னும் இப்ப இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ள நான் கஷ்டப்படுத்தாம விடமாட்டேன்னு தோணுது எனக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸ் நிச்சயமா உங்களை 40 இயர்ஸ் இல்ல நிச்சயமா என்னுடைய ஆதி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஃபாதரோட படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பெட்டர் ஆயிடும் நாட்டாமை தெலுங்கு அவரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஜூனியரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமா சக்சஸ் பண்ணும் அதே போல சத்யராஜ் பையனோட ஒரு படம் பிரபுட திரும்ப அதே சொல்ற பாருங்க சக்சஸ் வச்சிருக்கேன் சக்சஸ் வந்து சக்சஸ் சொல்லிட்டு இருக்கேன் சக்சஸ் வித்
விட்டு வந்தாரு ராத்திரி விட்டு ஆமா அதே எப்படி போட்டுறாரு பழைய தந்தி பாண்டியன் ஞாபகம் வராரு எனக்கு தந்தியில பாண்டியன் இருப்பாரு பேசும்போது ரத்த பாக்கிறது ஜப்பாவை துப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு திறத்தந்தி பாண்டியன் அப்படிதான் அதெல்லாம் பேசாத நீ அப்படின்னு அது போல இந்த படத்தோட கெட்டப்பு வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நினைவுதான் எனக்கு வருது வெற்றி வெற்றி நன்றி அது வெற்றி வந்து வெற்றினா இங்க நிறைய பேர் வெற்றி மாற வெற்றி பார்த்து பேர் வச்சிருக்காங்களா டேரக்டர் திட்டம் நினைச்சு போறாங்க வெற்றி வெற்றி நினைச்சு இந்த படத்தோட விளம்பரம் ஃபர்ஸ்ட் டே அந்த ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் போன் பண்ணார் ஒரு பெரிய நடிகருடைய தகப்பனார் அவர் வந்து இன்னும் இருக்கார் எனக்கு எனக்கும் மூத்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன் படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் நீங்க தியேட்டருக்கு போற சார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார் இவ்வளவு அந்த படத்தை பத்தி சொல்றீங்க அந்த படத்துல போஸ்டர்ல கூட உங்களை போடலையே சார் உங்க முகம் கூட இல்லையே நானும் ஒரு 10-15 பேரை போட்டிருக்காங்க உங்க முகமே காணாம அதுல தேடி பார்த்தேன் சார் நான் காலையில ஒரு 8 மணி இருக்கும் போன் எடுத்துட்டு சார் என்ன அரை ஷோ சார் அப்படின்னு கேட்டேன் சார் அது ஜோக்கிங் அப்படின்னா சார் ஐம் சீரியஸ் சார் அப்படின்னா அப்படியா சொல்லிட்டு கேட்க போய் இறங்கி பார்த்தாலும் பெருசா ஆளுக்கு பக்கத்துல என் முகம் தான் இருக்கு நான் அப்பவே முடிவு பண்ணேன் பரவாயில்ல நம்ம என்ன சினிமால 20 வருஷம் இருக்கலாம் இப்படி கெட்ட போட்டே ஏமாத்தலாம் போல இருக்கு நான் பக்கத்துல இருக்கிறது கூட அவருக்கு தெரியாம இருக்கேன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உண்மையாவே நடந்த விஷயம் இது இந்த செய்தி யாராவது தொலைக்காட்சியில காமிச்சிங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பார் அப்புறம் பார்த்துட்டு அஜ்யோ இது சாரா கெட்ட வேற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்ப கூட கெட்ட போட்டுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் விக்கி மட்டும் தான் வச்சிருந்திருக்கேன் வேற ஒண்ணு இல்லை இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கிடைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு திரும்பவும் சக்சஸ் ஓகே இது போல நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இயக்குனருக்கு நன்றி ஒரு தயாரிப்பாளருக்கு அது மிகப்பெரிய நன்றி ஏன் அப்படின்னா இல்ல இது ஒரு சின்ன படம் இதை விளம்பரமே நீங்களாம் பார்த்துருப்பீங்க நல்ல செலவு பண்ணி கரெக்டான இடத்துல போய் ரீச் சாதாரண விஷயம் இல்லை அவருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து ஹீரோ சார் ஆதி சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதி பல ஹீரோவுக்கு போயிட்டு வந்தது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா சரவண் சார் எனக்கு பழக்கனால இந்த ஸ்கிரிப்டை அவர் எடுத்து இதுல வந்து நமக்கு ஸ்கோப் ஹீரோயின்ஸ் எதுவும் கிடையாது பட் சுத்தி இருக்கவங்க தான் இவங்கள அவங்க பேலன்ஸ் தான் அவங்கள பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்ட்டு இந்த இதை படிச்சு இதுல நடிக்க வந்த ஆதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அவங்க ஹீரோயினி நிக்கி மேம் பார்த்தீங்கன்னா கேரளே நான் உட்காந்து பார்த்துருக்கேன் நிறைய நாள் ஏன்னா ஸ்பாட்ல உட்காந்து ஏன்னா ஹீரோயின் மேல அந்த பேங்க போயிடும் அப்படி இப்படின்னு ஏன்னா சில இடங்கள் வந்து ரொம்ப சித்திர மாசம் எடுத்தாங்க சில சீன்ஸ் ஷூட்டிங் அப்ப வெயில் எந்த அளவு இருக்கும் பாத்துக்கங்க மேக்கப் போயிருந்து கேரவுன் போயிடுவாங்க ஆனா கேரவுன் போகாம ஸ்பாட்லயே இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆனந்த்வாரி சார் நான் உங்களே இவ்வளவு 4வது படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மாணவர்கள் பார்த்து நானும் பயனுள்ள சார் சார் உங்களோட அவருக்கும் மிகப்பெரிய நன்றி உதவி இயக்குநர்களுக்கு நன்றி பெரிய நன்றி அனைவருக்கும் நன்றி பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி First of all, எல்லாருக்கும் வணக்கம் and thank you so much for coming. இந்த மாதிரி ஒரு press meet இப்ப வரைக்கும் பார்க்கலங்க. You guys have been so stress-free னு சொல்லலாம். நீங்க ஒரு உங்க ஜேர்னலிஸ்ட் வேலைக்காக வராமே அப்படியே உட்காந்து மூவி பார்க்க மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கீங்க. So it's very nice to see all of you like this. மூவி ரிவ்யூஸ் வந்து எல்லாரும் மனசுல இருந்து எழுதினீங்க சோ உங்கள் டியூட்டி உங்கள் ஜாப் அதெல்லாம் சைட்ல வச்சு யூ ஆனஸ்ட்லி ரோட் வாட் யூ ஃபெல்ட் லைக் சோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி நாட் ஜஸ்ட் ஃப்ரம் மீ பட் ஃப்ரம் மை என்டையர் டீம் தேங்க்யூ சோ மச் A very big thanks to the audiences because அவங்க இல்லாமே இந்த படம் இந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆர் வியூவர்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மை என்டையர் டீம் நீங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியா ஹாப்பியா போச்சுன்னு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இதுக்கு 100 times மேல இருக்கும் ஸோ அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ பாசிட்டிவா ஷூட் பண்ண படம் இது ஸோ இட்ஸ் அ மூவி விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் வெரி பிக் தேங்க்யூ டு திலீப் பாபு சார் ஆதி ஃபார் ஹேவிங் சச் அ பிக் ஹார்ட் எல்லாருக்கும் அந்த பெரிய மனசு இருக்காதுங்க எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் எவ்ரிஒன் எல்லாருக்கும் அவங்க இம்பார்ட்டண்டா இருக்கணும் அதை கண்டிப்பா தோணும் சோ அதெல்லாம் சைட்ல வச்சு டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இன் அ ஃபிலிம் ஐ திங்க்
It takes a lot of guts and a very big heart, so kudos to you for that. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் ஸ்கிரீன் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு கதை கேட்டப்பயே தெரிஞ்ச விஷயம் தான் அது நானும் சரணன் சரம் பேசின விஷயம் தான் அதாவது இது வழக்கம் போல ஒரு ஹீரோ ஹீரோயின் ஃபைட்டு சாங்கு அந்த காத்திருச்சி முடிப்பாரு அந்த மாதிரி படம் இல்லை அந்த மாதிரி படம் இப்பதான் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அது புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல வேற காட் சீரீஸ் கேட்டப்பயே எனக்கு தெரியுங்க இந்த படம் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஐ எம் நாட் த ஃபிலிம் மேபி நான் இல்லாம இந்த படம் இருக்கலாம் நான் இல்லாம இந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆயிருக்கலாம் பட் இந்த கேரக்டர்ஸ் முனிஷ்காந்த் அண்ணன் அப்புறம் டேனி தென் ஆனந்த்ராஜ் சார் தென் அருண்ராஜ் காமராஜ் ஆல் தீஸ் பீப்புள் தீஸ் ஆக்டர்ஸ் பர்ஃபெக்டா அவங்க ரோல்ஸ்க்கு அப்படியே ஃபிட் ஆனாங்கன்னு சொல்லலாம் அவங்க இல்லாம வேற ஒருத்தர் யாராவது காஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு என்னால கண்டிப்பா யூனோ ஐ கான்ட் இமேஜின் சோ அதுக்குதான் அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் யூனோ எனக்கு வேணா அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி பண்ண ஒரு விஷயம் தான் இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் என்ற ஒரு டே இந்த கதை கேட்டப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த அந்த கலர் ஆஃப் த ஃபிலிம் அது இது வந்துட்டு நிறைய படம் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருப்போம் தியேட்டர் போய் பார்த்துட்டு இருப்போம் டிவியில பார்த்துட்டு இருப்போம் ஆனா சில படங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு இந்த படம் கேட்டப்ப எனக்கு வந்து சின்ன காமிக் புக் படிச்ச ஒரு ஃபீல் வரும் ஆச்சு இதுல வந்து நிறைய புத்தகங்களை காமிக் புக்ஸ் படிக்கும் போது ஒரு தெரியாத ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த கதையில தெரியாத ஒரு அந்த ஹீரோயிஸ் எல்லாம் இல்லாம ஒரு குழந்தைங்க கூட ரசிக்க முடியும் அதே டைம்ல ஒரு எல்டர்லி பர்சன் கூட ரசிக்க முடியும் அந்த விஷயத்தை அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த கதையில தட் வாஸ் தி ரீசன் ஃபார் மீ டு சூஸ் தி ஸ்கிரிப்ட்